ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், எனக்கு வந்து நிறையா பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறது நல்லதா, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது நல்லதா, ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது நல்லதா, ஈக்குட்டியில் ட்ரேட் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ப்ரூஸ்லி சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது, 1000 அடி கற்றுக்கிட்டவனை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. 1000 அடி அப்படின்னா 1000 ஸ்டெப்ஸ், சரிங்களா? எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் 1 அடியாக 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவனை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எல்லா மார்க்கெட்டுமே சேம் தான், சரிங்களா? எல்லாமே வந்து சின்ன சின்ன ட்ரிக் இருந்தால் போதும், அதை நீங்கள் வந்து தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்கள் கண்ணில் காட்ட போகிறது எல்லாமே ப்ராஃபிட் தான். ஆனால் இதை பிடிக்கணும், இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் சரியாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராக்டிஸ், முறையான ப்ராக்டிஸ் வந்து தேவை. இதுதான் இங்கே இருக்க நிறைய பேரோட பிரச்சனை. அப்போது இங்கே எல்லாமே சேம், சரிங்களா? ஆனால் எதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் பர்டிகுலராக ஒரு ஏரியாவில் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே 3 ஹவர்ஸில் ட்ரேட் எடுக்கிறது, அதாவது 3 ஹவர்ஸ் கேண்டிலில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா 6.5 மணி நேரம் வந்து ட்ராவல் ஆகும், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் நான் வந்து ட்ரேடு எடுக்கிறேன் அப்படின்னா மார்னிங் ட்ரேடு வந்து நீங்கள் எடுக்காதீங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து அதுதான். மார்னிங்கில் என்ன நடக்கும்னா, குளோபல் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற விஷயந்தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடக்கும். இப்போ நான் ஒரு ட்ரேடு எடுக்க போகிறேன் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 3 ஹவர் கேண்டில், சரிங்களா? ஒரு நாளுக்கு வந்து 6.5 மணி நேரம் ஒரு கேண்டில், இந்த 3 ஹவர் கேண்டில் மட்டும் பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 3 ஹவர் கேண்டில் 9:15 இருந்து 12:15 வரைக்கும் இந்த கேண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜி, இப்போ நான் சொல்லி கொடுக்க ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா 12:15 அப்புறமா தான் உங்களால் இந்த ட்ரேடே எடுக்க முடியும். ஸோ இந்த ட்ரேட் எவ்வளோ அளவுக்கு சக்ஸஸாக இருக்குது, இதை சக்ஸஸ்கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ நான் உங்கள் கண்ணில் காட்ட போகிறது ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டும் கூட தான், சரிங்களா? அப்போ நான் ஃபஸ்ட் 12 மணிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நேராக இங்கே வந்துருக்கேன், மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அதாவது இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் லாஸ்ட் டைமில் போகும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு புரிதலை இந்த வீடியோ கொடுக்கும், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 மைனஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணி பை பண்ண போகிறோம். பேங்க் நிஃப்டியில் பண்ணுறீங்கன்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும், சரிங்களா? இதே இது ரெண்டும் க்ரீனில் இருக்குது, பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணும். புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இது தெரியாது, சரிங்களா? அதாவது மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா காலில் பை பண்ணும், மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா புட்டில் பை பண்ணும். ரெண்டுமே பை தான், சரிங்களா? இதை பற்றின வீடியோ நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நம்ம பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, சரிங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சரியாக பயன்படுத்தினா ஒர்க் ஆகிட்டே இருக்கும், டெய்லி ட்ரேட் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம், சரிங்களா? நேராக இங்கே வரேன். இப்போ எனக்கு 12:00 ஆகுது அப்படின்னா நான் இங்கே வந்து செக் பண்ணணும். என்ன செக் பண்ணால், முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் பை சைடு போகிறதா இருந்தால் நான் வந்து ஃபஸ்ட்டு வால்யூமை நான் செக் பண்ணணும், சரிங்களா? இங்கே இருக்கையிலே ஹை வால்யூமில் இருக்கிற முதல் 5 இடத்த பார்க்கணும். ஏன்னா நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பவர் கிரேட் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, என்டிபிசி இருக்குது, கோல் இண்டியா இருக்குது, ஐடிசி இருக்குது. ஸோ எந்த பேங்க் செக்டாருமே என்ன அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து இடம் பிடிக்கல. இப்போ நான் பை சைடு போக முடியாது, சரிங்களா? இன்னொன்று இருக்கையிலே ஒஸ்ட்டாக, அதாவது மார்க்கெட்டில் வந்து நான் நெகட்டிவ் சைட் போகிறேன் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து வேணும். நான் என்ன பண்ணோம், அப்போ ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க லாஸ்ட் 5 இடத்துல இருக்கிறது என்னென்னு அப்படின்னு நான் பார்க்குறேன். கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, ஜேஎஸ்டபிள்யூ, ஹிண்டால்கோ. அதாவது இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி, சரிங்களா? மே 10.
இது நல்லா புரிஞ்சிட்டப்போ இன்றைக்கி பேங்க் செக்டாரில் வந்து நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பேங்க் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணல, டாப்லேயும் இல்லை, சரிங்களா, டவுன் ட்ரெண்ட்லேயும் இல்லை. இப்போ இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கும்போது நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கேட்டிருந்தோம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் வந்து டெலகிராம் குரூப்பில் பிக் பண்ணியிருந்தது வந்து மேஜராக வந்து லாஸ் தான் போட்டிருந்தாங்க பேங்க் நிஃப்டியில் பண்ணும்போது வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ இன்றைய ட்ரேடை நீங்கள் என்ன பண்ணால் அவாய்ட் பண்ணணும், சரிங்களா. அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 3 hour கேண்டிலை செக் பண்ணிங்க அப்படின்னா 3 hour கேண்டிலில் பிரேக் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, சரிங்களா, கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் சஸ்டெயின் ஆகலை, அகெயின் ரெட்ரிவாய் கீழே வந்துருச்சு, சரிங்களா. இது ஒரு சம்பவம். இப்போது நான் எவ்வளோ நேரம் வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன், ப்ரூஸ்லி சொன்ன கதையை நான் முன்னாடி சொன்னது தான் சொல்கிறேன், சரிங்களா. எந்த நேரத்தில் எப்படி பஞ்ச் பண்ணணும் எல்லாமே இருக்கும், அது நிறைய ப்ராக்டிஸில் தெரியும். அதே மாதிரி தான் இங்கே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டி எப்போதுமே வந்து நம்மளை வந்து ஜீரோ ஆக்கிரும். நீங்கள் நிறைய அமௌண்ட்டோட உள்ளே வருவீங்க, கடைசி போகும்போது உங்களை ஜீரோ பண்ணி விட்றோம். அப்போ இந்த ட்ரேடாக கரெக்டாக எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி கொலாப்ஸாக இருக்கிறதுனால இன்றைக்கி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 1 to 15 மினிட்ஸ் 10 minutes ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு தூர போயிடணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மார்னிங் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. இப்போ நான் 3 hour கேண்டில் இங்கே காட்டுறேன்னா, இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் பண்ணும் போது எல்லாமே அந்த 3 hour கேண்டில் ஒரு நாளைக்கு வந்து 3 candles வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, சரிங்களா. அகெயின் 3 hour கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே, இன்றைக்கி வந்து 10th, 9th நடந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் 3 hour கேண்டில் எங்கே ஃபஸ்ட் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு ப்ராஃபிட் நடந்திருக்கு, சரிங்களா, நல்ல பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ 2nd point கிடச்சிருக்கு, 2nd ட்ரேட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் தான். 3rd நான் ட்ரேட் எடுக்கிறேன் பிரேக் அவுட்டில், சரிங்களா, ஒரு 3 hour கேண்டிலோட பிரேக் அவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் பார்க்குறேன், இதுதான் அண்டர்லைனிங் அசெட், இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறீங்க, ரைட்டா. ஸோ நான் இந்த சின்ன ப்ராஃபிட் கொடுத்தாலும் நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 34725 வச்சுக்கோங்க, 725. ஸோ மேலே டாப்பில் போச்சு அப்படின்னா 800 வைங்க, சரிங்களா, 700 ஒரு 70 point கிட்டே ப்ராஃபிட். அப்போ கன்ஃபார்மாக இந்த 3 hour கேண்டிலை வந்து பிரேக் பண்ணால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ 2nd என்ன கிடச்சிருக்கு, 3rd என்ன கிடச்சிருக்குன்னா ப்ராஃபிட், சரிங்களா. இது 4th, ஃபஸ்ட்டு 3 hour கேண்டிலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 4th ப்ராஃபிட், சரிங்களா. அகெயின் 3 hour கேண்டிலில் பிரேக் பண்ணிடுச்சு, இது வந்து ப்ரீவியஸ் டே பார்த்துட்டே இருக்கேன், சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 candles வரும், இது கடைசி இருக்க கேண்டில் மட்டும் 15 minutes கேண்டில், பிரேக் பண்ணால் ப்ராஃபிட். ஸோ 5 charts எடுத்திருக்கேன். ஸோ 3 hour கேண்டிலில் பிரேக் பண்ணுறது எல்லாமே என்ன நடந்திருக்கு, ப்ராஃபிட் தான் நடந்திருக்கு, இது தான் முக்கியம், சரிங்களா. அப்போது இது எல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா, இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெய்ட் கால் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து அவருக்கு ட்ரேட் தெரியுமா தெரியாதானே தெரியாது, சரிங்களா. அப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்படினாலும் க்ரியேட் பண்ணலாம், இங்கே பொறுமையாக இருந்தால் தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா. அப்போ பொறுமையாக நீங்கள் எவ்வளோ கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது. இதை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்போ 3 hour கேண்டில் வந்து பிரேக் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சானா, இதை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். இப்போ என்ன பண்ணால் இதுக்கடுத்து உங்களுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கடுத்து முக்கியமான விஷயம், HDFC, ICICI, கோடெக், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், இதுதான் வந்து என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு இருக்க மேஜரான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு அதனுடைய ப்ரீமியம் அமௌண்ட் வந்து மேலே ஏறவே மாட்டேங்கு, ஆனால் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் மேலே போகுது, மேலே வந்து அந்த அண்டர்லைனிங் அசட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ப்ரீமியம் வந்து மேலே ஏறல, அதுக்கு இந்த வெயிட்டேஜ் தான் காரணம், சரிங்களா. அப்போ நான் 12 நான் ட்ரேட் எடுக்க 12:30 நான் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுவேன். அப்போ இந்த வெயிட்டேஜ் எனக்கு தெரியணுங்க, HDFC, சரிங்களா. இது வந்து HDFC பேங்க்கு. ஸோ வெயிட்டேஜான 5 banks இருக்குது, அதில் முதல்ல HDFC. சேம் அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, சரிங்களா, இந்த டேயில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், சரிங்களா. இந்த டேல நடந்தது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, HDFC-யும் அதே மாதிரியே இருந்திருக்கு பாருங்க. ஸோ வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் வெயிட்டேஜ் செக் பண்ணுறது கிடையாது. அப்போது இப்போ நான் காட்டுறது ICICI, இதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக உள்ளது. ஸோ சேமாக நடந்திருக்கு. இப்போது 2, அதாவது இந்த 3 hour கேண்டிலில் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த வெயிட்டேஜை வந்து நான் செக் பண்ணணும். அப்போ HDFC பேங்க் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது, ICICI பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஆக்சிஸ் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, சரிங்களா. நம்ம வந்து பை சைடு போகிறோம், ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்,
இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர் கேண்டில் மேலே பிரேக் பண்ணுது, சரிங்களா? இப்போ ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணுதுன்னா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கோட வெயிட்டேஜ் என்ன நமக்கு தெரியணும், சரிங்களா? ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் வெயிட்டேஜ் அதிகம், ஆக்சிஸ் 11 தான், சரிங்களா? அப்போ அது பிரச்சனை இல்லை, மித்த எல்லா பேங்க்கும் கொஞ்சம் கம்மி. இப்போ ஆக்சிஸ் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஆனால் நம்ம பை சைட் போக போகிறோம், ஆனால் ஆக்சிஸ் சொதப்புது, எஸ்பிஐன் சொதப்பிடுச்சு, சரிங்களா? கோடக் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா 3 ஹவர் கேண்டில் மேலே ஏறுது. இதுக்கு எந்த இண்டிகேட்டரும் தேவையில்ல, நீங்கள் எந்த இண்டிகேட்டர் பண்ணாலும் உங்களால் ஃபெயிலியர் தான் கடைசி வரும். இண்டிகேட்டருக்கு பின்னாடி போகாதீங்க, மார்க்கெட்டோட டெப்த்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ இதை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா 5 பேங்க்கில் 3 பேங்க் என்ன வருது அப்படின்னா 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணுது, சரிங்களா? 2 பேங்க் என்ன ஆகுது அப்படின்னா சொதப்புது, சரிங்களா? அதை பிரேக் பண்ண இல்லை, கீழே டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன கணிப்பு இருக்கா, இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம், சரிங்களா? ஆனால் வர வரைக்கும் லாபம் அப்படின்னு நம்ம வெளில போயிடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு 10 பாயிண்ட் வந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும், சரிங்களா? 10 பாயிண்ட், இப்போ வந்து ஒரு லாட் சைஸ் வந்து 25, சரிங்களா? இது எடுக்கிறதுக்கு நமக்கு 10,000 ரூபா தேவைப்படுது, சரிங்களா? 10K வந்து நமக்கு வந்து தேவைப்படும், 10K வந்து தேவை, சரிங்களா? இப்போ 1 lakh rupees என்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னையால் என்ன பண்ண முடியும், 10 lot எடுக்க முடியும், சரிங்களா? 10 lot எடுக்க முடியும், 25, ஸோ 250 குவான்டிட்டி, சரிங்களா? இதில் ஒன்று 10 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே ட்ரேடு 1 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,500 ரூபா பண்ண முடியும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய்ட்டு உங்கள் பணத்தை போடுறீங்க அப்படின்னா 1 lakh போடுறீங்கன்னா நீங்கள் 5.5 கொடுப்பாங்க, அதாவது 5,500 ரூபா வருஷத்துக்கு, சரிங்களா? பட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், 2,500 ரூபா, அதாவது வருஷத்துக்கு தான் அது 5,500, 5.5. நீங்கள் இங்கே வந்து மாதம் 2 trade எடுத்தால் போதும். இப்போ நான் லாஸ்ட் 5 days உங்களுக்கு நான் காட்டினால தொடர்ந்து ப்ராஃபிட், சரிங்களா? இங்கே மாதம் 2 trade எடுத்தாலே பேங்க்குக்குள்ளே என்ன லா, ஒரு வருஷத்துக்கு தர்றதை இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மாதத்தில் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா ஒரு நாளில் கூட பண்ணலாம். ஆனால் இதுக்கு ப்ராக்டிஸ் தேவை, நிறையா நோக்கி போகாதீங்க, இது பேஸ் தான், சரிங்களா? இதுக்கடுத்து நிறையா சிஸ்டம் இருக்குது, அது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் இருக்கும். நிறைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், கிளாஸ்லேயும் நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ இங்கே பேசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யார்ட்டையும் போய் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த பெய்ட் காலில் போய் ஜாயின் பண்ணணும் அவசியமும் இல்லை, தொடர்ந்து உங்களால் ப்ராஃபிட் ரன் பண்ணவே முடியும். ஆனால் நீங்கள் அதில் முக்கியமாக கடைப்பிடிக்கக்கூடியது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க கடைப்பிடிக்கக்கூடியது மார்னிங் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களால் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் இது ஒர்க் ஆகும், சரிங்களா? அப்போ ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத யோசிங்க. ரொம்ப நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது தான் உங்களால் தொடர்ந்து லாபம் எடுக்க முடியும். இனிஷியலாக வர்றவங்க கம்மியான அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.